வணக்கம், வெல்கம் டு ஆஸ்கர் இன்ஃபோ. டென்த்து சமச்சீர் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.2 ஃபஸ்ட்டில் செகண்ட் சம். ஸோ கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பி ஆஃப் எக்ஸ்னு எழுத போகிறோம். ஸோ இதில் எக்ஸ் பவர் 4 தான் இருக்குது, எக்ஸ் கியூபும் கிடையாது, எக்ஸ் ஸ்கொயரும் கிடையாது, எக்ஸும் கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் ஜீரோன்னு எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் பவர் 4 ஜீரோ எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 இருக்கிறதுனால மைனஸ் 1. அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபு மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸ் பவர் 4 தான் பெருசு. ஸோ எக்ஸ் பவர் 4 உள்ளே எழுதுங்க, எக்ஸ் கியூபை வெளியே எழுதுங்க. ஸோ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் மைனஸ் 1. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் கியூபு மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. எக்ஸ் கியூபு எப்போ எக்ஸ் பவர் 4 மாறும்? எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால். ஸோ எக்ஸால் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், பவர் மட்டும் ஒன்று ஜாஸ்தியாக வரப்போகுது. ஸோ எக்ஸால் எக்ஸ் கியூப் எப்போ இருக்குன்னா எக்ஸ் பவர் 4. அடுத்தது பவரை மட்டும் ஜாஸ்தி பண்ணுங்கள், மைனஸ் 11 எக்ஸ் கியூபு. அடுத்தது ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயரு. ஸோ 1 ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயரு. அடுத்தது மைனஸ் 11 எக்ஸு. ஸோ சைனை சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே என்ன 11 இருக்குது? ப்ளஸ் 11 எக்ஸ் கியூபு. அடுத்தது மைனஸ் 1 மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயரு. அடுத்தது ப்ளஸ் 11 எக்ஸு. இந்த மைனஸ் 1 அப்படியே கீழே இறக்கிடுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே 11 எக்ஸ் கியூப் இருக்குது. ஸோ முன்னாடி ப்ளஸ் இருக்கனால மேலே ப்ளஸ் போட்டுவோங்க. ஸோ இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே 11 எக்ஸ் கியூப் இருக்குது. எக்ஸ் கியூப் எப்போ 11 எக்ஸ் கியூபாக மாறும்? 11 பெருக்கணும். ஸோ 11 எல்லா டைமையும் பெருக்குங்க. ஸோ 11 இன்ட்டு எக்ஸ் கியூப்பு ப்ளஸ் 11 எக்ஸ் கியூபு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ஸு. 11 இன்ட்டு 11 121 121 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. ஓர் 11 11. ஸோ 11 எக்ஸு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 11 11 121. சைனை சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸாக மாறும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ்ஸு மைனஸாக மாறும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். ப்ளஸ் 11 எக்ஸ் கியூபு மைனஸ் 11 எக்ஸ் கியூபு கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 11 எக்ஸ் மைனஸ் 11 எக்ஸ் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ ப்ளஸ் 121 மைனஸ் 1. ஸோ 121 1 போச்சுன்னா 120. பெரிய நம்பருக்குரிய சைன் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 120 எக்ஸ் ஸ்கொயரு. ஸோ இந்த இடம் 0 ஆயிரும். இங்கே பாருங்கள், ப்ளஸ் 121 மைனஸ் 1. அப்போ என்ன வரும்? ப்ளஸ் 121 1 போச்சுன்னா ப்ளஸ் 120. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துலேயும் 120 காமனாக இருக்குது. ஸோ 120 வெளியிடுங்க. 120 வெளியெடுத்துறா உள்ளே என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 1. ஸோ இதுதான் நமக்கான மீதி. ஸோ போன கணக்கில் எழுதின மாதிரி அதே டைலாக் தான் எழுத போகிறோம். ப்ளஸ் 120 ஜி ஆஃப் எக்ஸின் வகுத்தி அல்ல. ஸோ ஜி ஆஃப் எக்ஸை மீதியால் வகுக்க. ப்ளஸ் 120 இஸ் நாட் அ டிவைசர் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு. ஸோ டிவைடிங் ஜி ஆஃப் எக்ஸ் பை ரிமைண்டர். ஓகேங்களா? ஜி ஆஃப் எக்ஸை உள்ளே எழுதிக்க போகிறேன், ரிமைண்டர் மீதியை வெளியெழுதிக்க போகிறேன். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் கியூபு மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 11. ஸோ ரிமைண்டர் எக்ஸு ஸ்கொயரு, அதில்
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று தான் நமக்கான ரிமைண்டர். அதில் எக்ஸு வேணும். ஸோ ப்ளஸ் ஜீரோ எக்ஸ்ன்னு எழுதிக்கிட்டு ப்ளஸ் ஒன்னை எழுதிக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயரு எப்போ எக்ஸ் க்யூபாக மாறும்? எக்ஸால் மல்டிபிள் பண்ணால். ஸோ எக்ஸால் இந்த எல்லா டேர்மையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸு க்யூபு. ஓகேங்களா? அந்த எக்ஸை ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ. ஸோ ஜீரோ எக்ஸு ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. ப்ளஸ் எக்ஸு. ஸோ சைனை சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ சைன் என்ன? மைனஸ் வந்துடும். இதுக்கு மைனஸ் வந்துடும், இதுக்கும் மைனஸு. ஸோ ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிடுது, ப்ளஸ் எக்ஸ் க்யூபும் கேன்சல் ஆயிடுது. ஸோ பேலன்ஸ் என்ன வருது? மைனஸ் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயரு. ஸோ இந்த டேர்ம் ஜீரோ ஆயிரும். ஸோ ஜீரோ எக்ஸு, இதுக்கு மைனஸ் 11. அடுத்த டேர்மை இறக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் எப்போ மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயராக மாறும்? மைனஸ் 11 பெருக்கணா. ஓகேங்களா? மைனஸ் 11 எல்லாத்தையும் பெருக்கிறோம். ஸோ மைனஸ் 11 இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் 11 எக்ஸு ஸ்கொயரு. ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ தான். அடுத்தது மைனஸ் 11 இன்ட்டு 1 மைனஸ் 11. ஸோ சைனை சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் மைனஸ் 11 ப்ளஸ் 11 கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் ஜீரோ. ஸோ நமக்கு தேவையான காமன் ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு மீ போ வ ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் ஜீரோ எக்ஸு ப்ளஸ் ஒன்று. அதாவது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். புரியுதுங்களா?